அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலை முதன் முறையாக பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம போடுற வீடியோ எதுவுமே நோட்டிபிகேஷன்ல வரும் ஜூலை பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை பிரதோஷம் வந்து வருதுங்க இது சனி பிரதோஷம் அப்படின்னு சொல்றதை விட சனி மகா பிரதோஷம் அப்படின்னு தான் சிறப்பு ஆதியில் அமுதம் கடைந்தபோது அதில் எழுந்த ஆழகால விஷத்தை உண்ட சிவபெருமான் மீண்டும் எழுந்து ஆனந்த தாண்டவம் ஆடியது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சனிக்கிழமையில வரக்கூடிய திரையோதசி திதியில தான் எனவேதான் சனிக்கிழமைகள்ல வரும் திரையோதசி திதிக்கு மகா பிரதோஷம் அப்படிங்கிற பெயர் வந்து வந்தது இது வந்ததுல மட்டும் இல்லைங்க வழிபடுபவர்களுக்கும் வரங்கள் அருள்வதிலும் சனிக்கிழமை பிரதோஷம் அப்படிங்கிறது ஒரு மகா பிரதோஷம் தானே சொல்ல முடியும் பொதுவாவே பிரதோஷ நாள்ல பிரதோஷ வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் இறை வழிபாடு செய்யறது ரொம்பவுமே சிறப்பு அது நம்ம வீடுகள்லேயாகட்டும் இல்ல ஆகட்டும் கட்டாயம் வந்து நம்ம சிவபெருமான வழிபாடு செய்யறது மிகவும் நல்லது ஏன் அப்படி சொல்றோம் அந்த நாள்ல பிரதோஷ வேலையில அனைத்து தெய்வங்களும் சிவன் அவர தான் வந்திருப்பாங்க அனைத்து தெய்வங்களும் இப்படி சிவபெருமான் சந்நிதியில எழுந்தர்ல இருப்பதுனால அந்த நாள்ல சிவன் சந்நிதியில வைக்கும் நம்முடைய கோரிக்கைகள் அந்த தெய்வங்கள் உடனே வந்து ஆசீர்வதிக்கும் அப்படிங்கறதும் நம்பிக்கை அதிலும் குறிப்பா சனி பிரதோஷ வேலையில நாம் சிவபெருமான தரிசனம் செய்தாலே நமக்கு நற்பலன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சனி பிரதோஷத்தன்று வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நூத்தி இருபது ஆண்டுகள் சிவபெருமான வழிபட்டதற்குண்டான பலன்கள் வந்து கிடைக்கும் துன்பங்களால வாழ்க்கையில திகைச்சு போய் சோர்ந்து நிற்கும் அன்பர்களுக்கு சனி பிரதோஷம் அப்படிங்கறது ஒரு அருமருந்து அப்படின்னே சொல்லலாம் இந்த வாழ்க்கை தான் வந்து பார்க்கடல் போன்றது அதுல அமுதம் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் விரும்பக்கூடிய மகிழ்ச்சி ஆனா வாழ்க்கையில நம் முயற்சிகளுக்கு பலனா கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா விஷம் அப்படிங்கிற துன்பம் இதுக்கு பயந்துட்டு நம்ம எல்லா இடத்திற்கும் ஓடி ஓடி பதுங்கறத விட சிவபெருமானை நோக்கி ஒரு எட்டு முன் வச்சோம் அப்படின்னா நம்மள நோக்கி அவரு பத்து அடி முன் வருவார் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் நம் துன்பம் என்னும் விஷத்தை விழுங்கி மகிழ்ச்சி என்னும் அமிர்தத்தை வந்து தருவாரு அதுவும் சனிக்கிழமை பிரதோஷ தினத்துல சிவபெருமான நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமா நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கறது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையாவே இருந்து வருது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை அப்படிங்கிறது சனி பகவானுக்கு உரியது இப்போ நிறைய பேர்த்துக்கு ஏழரை சனி கண்டக சனி அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டு இருக்கும் அவர்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல பலன் கிடைக்கணும் அப்படின்னா இந்த வழிபாடு செய்யறது ரொம்பவுமே அவசியம் சிவபெருமான வழிபாடு செய்யும்போது போது சனி பகவான் வந்து நிச்சயமா வரக்கூடிய தாக்கங்களை மிக குறைந்த அளவிலேயே வந்து கொடுப்பாரு சனி பகவான் அப்படிங்கிறவரு நியாயாதிபதி அப்படின்னு சொல்லுவோம் நம் கர்மங்களுக்கு ஏப்ப நம்மளுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப வாழ்வில் நன்மை தீமைகளை வந்து அருள்பவர் நன்றாக இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில திடீர்னு வந்து தீமைகள் நிகழும்போது நமக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு நினைச்சு குழம்பி போவோம் ஆனா அதன் காரணத்தை ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னு அது சனி பெயர்ச்சியோட தொடர்புடையதாவே வந்து இருக்கும் சனி பகவான் நம்முடைய ராசிக்கு ஒன்று பனிரெண்டு ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது வினைகளுக்கு ஏற்ப பலன்களை வந்து கொடுப்பாரு அப்படி துன்பப்படுபவர்களுக்கு தான் இந்த சனி மகா பிரதோஷம் சனி பிரதோஷ தினத்தன்னைக்கு சிவ வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா சனி பகவான் தரும் கெடு பலன்களிலிருந்து நம்ம காத்து கொள்ளலாம் சிவபெருமானின் திருவடிவங்கள்ல ஒருவர் தான் வந்து கால பைரவர் சனி பகவான் அப்படிங்கிறவரு கால பைரவரை குருவா வந்து ஏற்று வழிபாடு செஞ்சவர் அதனால தன் குருவான சிவபெருமான வழிபடுவர்களை சனி பகவான் எப்பவுமே வந்து தொல்லை செய்யறதே கிடையாது குறிப்பா சனி பயிற்சியால துன்பம் அனுபவிச்சிட்டு வரவங்க சனி திசை நடக்கக்கூடியவங்க யாரா இருந்தாலும் இந்த மாதிரி சனி மகா பிரதோஷ தன்னைக்கு கலந்துகிட்டு சிவபெருமான் வழிபாடு செய்யறது மிக சிறந்த பலன்களை வந்து கொடுக்கும் பிரதோஷ நேரத்துல எங்களால கோவிலுக்கு போக முடியாது நினைக்கிறவங்க அன்னைக்கு ஏதாவது ஒரு நேரத்துல சிவபெருமான் கோவில் உங்க வீட்டு பக்கத்துல இருந்துச்சு அப்படின்னா அங்க போயிட்டு கால பைரவருக்கு நீல நிற மலர்களை சமர்ப்பித்து வழிபட்டோம் அப்படின்னாலும் பிரதோஷ வழிபாட்டிற்கு நிகரான பலன்களையே வந்து கிடைக்கும் எங்க வீட்டுக்கு பக்கத்துல சிவபெருமான் கோவில் இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த நான்கு முப்பதுல இருந்து ஆறு மணிக்குள்ள வீட்லேயே தீபம் ஏற்றி வச்சு சிவபுராணம் பாராயணம் செய்வது அப்படிங்கறது சிறப்பு உங்களுக்கு சிவபுராணம் எல்லாம் படிக்க தெரியாதுன்னு நினைச்சீங்கன்னா ஓம் நமசிவாய அப்படிங்கிற மந்திரத்தை உங்களால முடிஞ்ச வரைக்கும் சொல்றது மிக மிக சிறப்பு இப்படி அற்புதமான பலன்களை அள்ளி தரக்கூடிய ஜூலை பதினைந்தாம் தேதி வரக்கூடிய இந்த சனி பிரதோஷத்தை மறக்காமல் அனைவரும் கோவிலுக்கு சென்றோ அல்ல வீட்டிலிருந்தோ எளிய முறையிலோ வழிபாடு செய்து நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வதற்குண்டான வழியை ஏற்படுத்திக்கோங்க அன்னைக்கு கோவிலுக்கு சென்று வழிபாடு இருக்கிறவங்க பால் தயிர் திருநீரு வில்வ இலை சந்தனம் தேன் இது மாதிரி அபிஷேக பொருட்கள் கோவிலில் கொடுப்பதன் மூலமாக நம்முடைய கோரிக்கைகள் மிக விரைவாகவே வந்துட்டு நிறைவேறும் ஏன்னா சிவபெருமான் அப்படிங்கிறவர் அபிஷேக பிரியர் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த ஒரு நாள் நாம் செய்யக்கூடிய இந்த அபிஷேகமானது நூற்றி இருபது ஆண்டுகள் நாம் அபிஷேகம் செய்ததற்குண்டான பலனை வந்து கொடுக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கும் வகையில் இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்